ரீகேப், போன வீடியோவில் அவங்க எல்லாரும் ட்ரெயின் ஸ்டேஷன்லேருந்து ஹாக்வர்ட்ஸ்க்கு கேரேஜஸில் போகிறாங்க. அவங்க கிரேட் ஹாலில் போய் உட்கார்ந்ததோ சார்ட்டிங் ஆரம்பிக்குது. சார்ட்டிங் ஹேட் புதுசாக ஒரு பாட்டு பாடுது. சார்ட்டிங் ஹேட் அதோட பாட்டை முடிச்சதோ அமைதியாயிடுது. அது அமைதியானதுக்கு அப்புறம் எல்லாரும் கைத்தட்ட ஆரம்பிக்குது. எல்லாரும் அங்கங்க பேசிக்கிட்டும் முணமுணுத்துட்டு வேற இருக்காங்க. கொஞ்சம் நிறைய தான் இந்த தடவை பாட்டு பாடிச்சுல அப்படின்னு ரான் சொல்லறான். ஆமா ஆமா அப்படின்னு ஹாரி சொல்லறான். சார்ட்டிங் ஹேட் எப்பவும் நாலு ஹவுசஸ்லேயோ என்ன மாதிரியான குவாலிட்டிஸை தேடுவாங்க அப்படின்றத பற்றி தான் அது சொல்லுமே தவிர, இந்த மாதிரி ஸ்கூலுக்கு அட்வைஸ் பண்ணதை ஹாரியால் ஞாபகப்படுத்தி பார்க்க முடியல. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வார்னிங்ஸ் கொடுத்துருக்குமா அப்படின்னு ஹெர்மாயினி கேட்குறா. எஸ் இன்டீட் அப்படின்னு பக்கத்தில் இருந்த நியர்லின் ஹெட்லெஸ் நெக் சொல்கிறாரு. அவர் நெவல் கிட்ட இருந்து அவளை நோக்கி வராரு. ஹேட் அப்பப்போ அதோட ஹானரை பொறுத்து ஸ்கூலுக்கு வார்னிங் கொடுக்கோ அது ஃபீல் பண்ணும்போது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் அதுக்குள்ள ப்ரொஃபஸர் மெக்கோனகல் அங்கே வந்து ஃபர்ஸ்ட் இயர்ஸோட பேர்களை ஒன்று ஒன்றா வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நியர்லி ஹெட்லெஸ் நெக் அவரோட விரலை உதட்டுக்கு முன்னாடி வச்சு யாரும் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி செய்கை காட்டுறாரு. ஏபகாம்பி யுவான் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஒரு பயந்து போய் இருந்த ஒரு பையன் தொப்பி எடுத்து அவனோட தலையில் மாட்டறான். தொப்பி அதோட வாயை திறந்து கிரிஃபிண்டர் அப்படின்னு கத்துது. ஹாரி ரொம்ப வேகமாக சத்தமாக கிளாப் பண்ணறான் மற்ற கிரிஃபிண்டர்ஸோட. ஏபகாம்பி வேகமாக அவங்களோட டேபிளுக்கு வந்து உட்காரறான். எப்படியாவது தரைக்குள்ளே போயிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி அவனோட பார்வை இருந்தது. ஸ்லோலி மெதுவாக நீளமாக இருந்த அந்த ஃபர்ஸ்ட் இயர் லைன்ஸ் ஒரு ஒருத்தராக போய் சார்ட்டிங் ஹேட்டோ மாட்டி அதோட டெசிஷன்ஸை கேட்டு அந்தந்த ஹவுஸ் டேபிள்ஸில் போய் உட்காரறாங்க. ஒரு வழியாக ஜெல்லர் ரோஸ் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பொண்ணை ஹஃபில் பஃபில் சார்ட்டிங் ஹேட் சார்ட் பண்ணுது. ப்ரொஃபஸர் மெக்கோனகல் அவங்க அந்த தொப்பியையும் ஸ்டூலையும் எடுத்துட்டு வெளியே போகிறாங்க. ப்ரொஃபஸர் டம்பிள்டோர் எந்திரிச்சு நிற்கிறாரு. என்னதான் அவனுக்கு டம்பிள்டோர் மேலே கோவம் இருந்தாலும் அவரை பார்த்த உடனே இப்போ அதெல்லாம் மறைஞ்சு போயிடுச்சு. ஹாக்ரத் வேற இல்லை, அந்த விசித்திரமான ஹார்சஸ் மாதிரி இருக்க க்ரீச்சர்ஸ் வேற அவனுக்கு தெரியுது. ஆனால் ஹாக்வர்ட்ஸ்க்கு வந்ததுக்கப்புறம் அவரை பார்த்ததுக்கப்புறம்தான் ஹாரி நார்மலாக ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். நம்மளோட புது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வெல்கம், நம்மளோட பழைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வெல்கம் பேக். ஸ்பீச் பண்ணுறதுக்கு வேற ஒரு நேரம் இருக்குது, ஆனால் இது அது கிடையாது. ஸோ எல்லாரும் சாப்பிடலாம் அப்படின்னு டம்பிள்டோர் சொல்கிறாரு. அதை கேட்டதும் எல்லாரும் சிரிச்சுட்டு திரும்பவும் கைத்தட்டுறாங்க. டம்பிள்டோர் உட்கார்ந்து அவரோட நீளமான தாடியை எடுத்து அவரோட தோள்பட்டையில் போட்டுட்டு அவரோட பிளேட்டில் இருந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா அப்போ தான் சாப்பாடு மாயமாக தோன்றுது. எக்ஸலண்ட் அப்படின்னு ரான் சொல்லிட்டு அவனுக்கு பக்கத்தில் இருந்து சாப்ஸில் இருந்து அவனோட பிளேட்டில் வேக வேகமாக சாப்ஸை போட ஆரம்பித்தான். பக்கத்தில் இருந்த நியர்லி ஹெட்லெஸ் நெக் அதை ரொம்ப ஏக்கத்தோடு பார்த்துக்கிட்டு இருந்தாரு. நீங்கள் என்ன சொல்லிட்டு இருந்தீங்க சார்ட்டிங்க்கு முன்னாடி அப்படின்னு ஹெர்மாயினி அந்த கோஸ்ட் கிட்ட கேட்குறா. ஹார்ட் வார்னிங்ஸ் கொடுக்குறத பற்றி அப்படின்னு அவ சொல்லுறா. ஓ எஸ் அப்படின்னு நெக் சொல்லிட்டு ரான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்ததில் இருந்து திரும்புகிறாரு. எஸ் இதுக்கு முன்னாடி ஹேட் நிறைய வார்னிங்ஸ் கொடுக்கறத நான் கேட்டிருக்கேன். எப்பெல்லாம் அது ரொம்ப ஆபத்தான நிகழ்வுகள் நடக்க போகுதுன்னு அது தோணுதோ அப்பெல்லாம் அது ஸ்கூலுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கு. அண்ட் எப்போவுமே அது ஒரே அட்வைஸ் தான், எல்லாரும் சேர்ந்து இருங்க, உள்ளே இருந்து எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும்னு அப்படின்னு ரான் வாய் நிறைய சாப்பாடோட கேட்குறான். அவனோட வாய் அவ்வளோ ஃபுல்லாக இருந்தது. அவனால் எந்த ஒரு சத்தத்தையும் மேக் பண்ணுறதே ஒரு அச்சீவ்மெண்ட்னு ஹாரி நினச்சான். ஐ பெக் யூ பார்டன் அப்படின்னு நியர்லி ஹெட்லெஸ் நெக் ரொம்ப பொலைட்டாக கேட்குறாரு. ஆனால் பக்கத்தில் இருந்த ஹெர்மாயினி அவனை பார்த்து பயங்கரமாக முறைக்கிறா. ரான் கஷ்டப்பட்டு முழுங்கிட்டு அதுக்கு எப்படி தெரியும் ஸ்கூல் டேஞ்சரில் இருக்குன்னு, அது ஹேட்டு தானே அப்படின்னு கேட்குறான். எனக்கு அதை பற்றி எந்த ஐடியாவும் இல்லை, அஃப்கோர்ஸ் அது டம்பிள்டோரோட ஆஃபீஸில் இருக்குது, ஸோ அதனால் அங்கேருந்து அதுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கலாம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு.
ஸோ அது எல்லா ஹவுஸ் ஸ்டூடெண்ட்ஸும் ஒன்னா ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும்னு சொல்லுது அப்படின்னு ஹாரி சொல்லிக்கிட்டே அவன் ஸ்லிதரன் டேபிளை பார்க்குறான். அங்கே ட்ரேக்கோ மால்ஃபாய் எல்லார்கிட்டையும் பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஃபேட் சான்ஸ் தான் அது அப்படின்னு அவன் சொல்லறான். வெல் வெல், அந்த மாதிரி ஆட்டிடியூடு நீ இருக்கக்கூடாது. பீஸ்ஃபுல் கோஆப்ரேஷன், அதை தான் அங்கே கீ. நாங்கள் கோஸ்ட் கூட வேறு வேறு ஹவுசஸில் இருந்தாலும் நாங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறோம். கிரிஃபிண்டருக்கும் ஸ்லிதரனுக்கும் நடுவும் எப்பயும் காம்படிஷன் இருந்தாலும் நான் எப்போவுமே பிளடி பேரன் கூட நான் ஆர்கியூமெண்ட் பண்ணதே கிடையாது அப்படின்னு நியர்லி ஹெட்லெஸ் நிக் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அது ஏன்னா நீங்கள் அவரை பார்த்து ரொம்ப பயப்படுறீங்க அப்படின்னு ரான் சொல்கிறான். நியர்லி ஹெட்லெஸ் நிக் ரொம்பவே இன்சல்ட் பண்ண மாதிரி அவரோட முக எக்ஸ்ப்ரெஷன் இருந்தது. நானா பயப்படுறேனா? நானா? சார் நிக்கோலஸ் டி மிம்சி பாப்பிங்டன், இதுவரைக்கும் என் வாழ்க்கையில் நான் கோழத்தனமாக இருந்ததே கிடையாது. என் நரம்புகளில் ஓடுற அந்த நோபல் பிளட் அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. என்ன பிளட்டு உங்களுக்கு? இன்னும் பிளட்டெல்லாம் இருக்கா என்ன அப்படின்னு ரான் கேட்குறான். அது ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் தான். ஐ அஸ்யூம் நான் அதெல்லாம் அந்த வார்த்தைகளெல்லாம் நான் யூஸ் பண்ணலாம் இன்னும். ஈவந்தோ என்னால் சாப்பிடவோ குடிக்கவோ முடியாட்டி கூட நான் அதெல்லாம் யூஸ் பண்ணலாம். என்னோடய சாவை பற்றி ஸ்டூடெண்ட்ஸ் அப்போ இந்த மாதிரி கிண்டலும் கேலியும் பண்ணுறது தான் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நெக் நெக் அவன் வந்து வேணுன்ட்டே உங்களை பார்த்து சிரிக்கலை அப்படின்னு ஹெர்மைனி சொல்லிக்கிட்டே அவர் ரானை பார்த்து பயங்கரமாக முறைக்கிறாள். ஆனால் ரானோட வாயில் திரும்பவும் சாப்பாடு ஃபுல்லாக இருந்ததால் அவன் பேசினது சரியாக கேட்கலை. நெக் அது ஒரு சரியான மன்னிப்பு இல்லை அப்படின்னு நினச்சதால் அவர் எந்திரிச்சு அவரோட தலையில் இருந்த தொப்பியை சரி பண்ணிட்டு அங்கே இருந்து இன்னொரு சைடுக்கு போயிடுறாரு. வெல்டன் ட்ரான் அப்படின்னு ஹெர்மைனி கோவமாக சொல்கிறா. என்னது, நான் ஒரு சிம்பிள் க்வெஸ்சன் கூட கேட்கக்கூடாதா அப்படின்னு ரான் கேட்குறான். ஓ ஃபகர் அப்படின்னு ஹெர்மைனி சொல்கிறா. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சாப்பிட மட்டும்தான் செஞ்சாங்க, பேசவே இல்லை. ஹாரி இதுக்கு முன்னாடி அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டதை பார்த்துருக்கான். அதனால் அவன் அவங்கள சேர்த்து வைக்க ட்ரை பண்ணலை. அவங்களே கொஞ்சம் நாள் கழித்து சரியாயிடுவாங்க அப்படின்னு விட்டுட்டான். அவன் அவனோட ஸ்டேக் அண்ட் கிட்னி பையை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவனோட ஃபேவரட்டான ட்ரியக்கல் டார்ட்டை சாப்பிடுவான். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஹாலில் இருந்த சத்தம் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆரம்பிச்சுது. டம்பிள்டோர் திரும்பவும் எந்திரிச்சு நிற்கிறாரு. அவர் எந்திரிச்சு நின்ன உடனே எல்லாரும் பேசுகிறத நிறுத்திட்டு அவரை பார்க்குறாங்க. ஹாரிக்கு இப்போ தூக்கம் வேற வர ஆரம்பிச்சு மேலே எங்கேயோ அவனோட ஃபோர் போஸ்டர் பெட் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. வார்மாக சாஃப்டாக. வெல், இப்போது நம்ம எல்லாரும் இன்னொரு மேக்னிஃபிசண்டான ஃபீஸ்ட்டை டைஜஸ்ட் பண்ணிகிட்ருக்கனால ஒரு சில நிமிஷங்கள் மட்டும் ஸ்டார்ட் ஆஃப் த டேர்ம் நோட்டீஸஸை பற்றி நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு டம்பிள்டோர் ஆரம்பிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் இயர்ஸ்க்கு தெரிய வேண்டியது என்னென்னா, ஃபாரஸ்ட்குள்ளே யாரும் போகக்கூடாது. ஒரு சில பெரிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நான் அதை திரும்பவும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஹாரி ரான் ஹெர்மைனி மூணு பேரும் லைட்டாக சிரிச்சுக்கிறாங்க. கேர்டேக்கரான மிஸ்டர் ஃபில்ச் என்ன திரும்பவும் கேட்டிருக்காரு. 462வது தடவையாக மேஜிக் காரிடர்ஸில் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு, அதே மாதிரி நிறைய விஷயங்களும் யூஸ் பண்ணக்கூடாது. அது எல்லாமே இப்போது மிஸ்டர் ஃபில்ச்சோட ஆஃபீஸ் டோரில் ஒரு லிஸ்டில் ஒட்டப்பட்டிருக்கு. அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. டீச்சர்ஸில் இந்த வருஷம் ரெண்டு சேஞ்சஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட், ப்ரொஃபஸர் கிரப்லி பேங்கை நான் திரும்பவும் வெல்கம் பண்ண ரொம்ப சந்தோஷப்படுறேன். அவங்க கேர் ஆஃப் மேஜிக்கல் க்ரீச்சர்ஸ் லெசன்ஸை எடுப்பாங்க. அண்ட் நம்மளோட புது டிஃபென்ஸ் அகெயின்ஸ்ட் டார்க் ஆர்ட்ஸ் டீச்சர் ப்ரொஃபஸர் அம்ரிச்சை இன்ட்ரடியூஸ் பண்ணவும் நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ரொம்பவே கம்மியான பேர் அங்கேயும் இங்கேயுமா ஒரு ஒருத்தர் கிளாப் பண்ணினாங்க. ஹாரி ரான் ஹெர்மைனி ஒருத்தரை ஒருத்தர் பயத்தோட பார்த்துக்கிறாங்க. டம்பிள்டோர் கிரப்லி பிளாங்க் எவ்வளோ நாள் டீச் பண்ணுவாங்கன்னு சொல்லலை. டம்பிள்டோர் திரும்பவும் கண்டினியூ பண்ணுறாரு. விடிச் ஸ்ட்ரீமோட ட்ரையோட்ஸ் அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் அவர் ஸ்டாப் பண்ணிட்டு பக்கத்தில் இருந்த ப்ரொஃபஸர் அம்ரிஜை பார்க்குறாங்க. அவங்க ரொம்ப டாலாக இல்லாதனால அவங்க உட்கார்ந்ததும் நிற்கிறதும் வந்து அவ்வளோ வித்தியாசமாக தெரியலை. ஒரு சில நொடிகள் யாருக்கும் டம்பிள்டோர் ஏன் பேசுகிறத நிறுத்தினாருன்னு புரியலை. அதுக்கப்புறம் ப்ரொஃபஸர் அம்ரிஜ் அவங்களோட தொண்டையை அப்படின்னு சரி பண்ணிட்டு அவங்க பேச ஆரம்பிக்கிறது மாதிரி எல்லாருக்கும் தோணுச்சு. டம்பிள்டோர் ஒரு செகண்ட் தான் தயங்கினார். அதுக்கப்புறம் அவர் ஸ்மார்ட்டாக உட்காந்துட்டு அவர் ப்ரொஃபஸர் அம்ரிஜை பார்க்க ஆரம்பித்தார். ஆனால் மற்றவங்க எல்லாரும் அவங்களோட இந்த ஆச்சரியத்தை அவ்வளோ ஈஸியாக ஹைட் பண்ணலை. ப்ரொஃபஸர் ஸ்ப்ரவுட்டோட ஐப்ரோஸ் அவங்களோட முடிக்குள்ளேயே போயிடுச்சு.
ப்ரொஃபஸர் மெக்கானகலோட மவுத் அவ்வளோ மெலிசா ஹாரி இதுவரைக்கும் பார்த்ததே கிடையாது. இதுக்கு முன்னாடி எந்த ஒரு புது டீச்சரும் டம்பிள்டோர் பேசுறதை இன்டரப்ட் பண்ணதே கிடையாது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு மாதிரி சிரிக்க ஆரம்பித்தாங்க. இந்த புது லேடிக்கு ஹாக்வர்ட்ஸில் எப்படி நடக்கும் அப்படின்றது தெரியல அப்படின்னு அவங்களுக்கு புரிஞ்சுது. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.